ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் பேக்கரி ஸ்டைல் பனானா கேக் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே மெட்ராஸ் சமையலில் ஒரு பனானா கேக் பண்ணியிருக்கோம். இது வந்து அதுலேருந்து கொஞ்சம் மாடிஃபைட் வெர்ஷன். இது வந்து ரொம்ப நல்ல சாஃப்டாக அப்படியே ரொம்ப மாய்ஸ்டாக இருக்கும். இந்த கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கேரமல் சிரப் தயார் பண்ணணும். அப்போ வந்து கேக் வந்து இன்னும் கொஞ்சம் கூட கலராகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து அரை கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், கூடவே ரொம்ப கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். கரிஞ்சிடக்கூடாது, கரிஞ்சிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஏன்னா டக்குன்னு அந்த புகை வந்து கரிஞ்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ பார்க்குறப்போ பாருங்கள், நல்ல ஒரு தேன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் இதில் வந்து ஒரு கால் கப் போல் தண்ணி, நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து இது வந்து கட்டி தட்டாது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து அது கரைஞ்சி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நான் வந்து நல்லா சூடாக தண்ணி சேர்த்துருக்கிறனால நமக்கு வந்து இந்த மாதிரி ஈஸியாக எல்லாமே சேர்ந்து வந்துடும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஓரமாக வச்சிடலாம். சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம கேக்குக்கு மாவு தயார் பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து ரெண்டு நல்லா பழுத்த பெரிய சைஸ் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து நல்ல பெரிய சைஸில் ரெண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் சின்ன சைஸ் எடுத்திங்கன்னா நாலு சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு ஃபோர்க் அப்படிலாம் ஏதாச்சும் ஒன்று வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வச்சிடலாம். இதை வந்து நான் அளந்து காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குன்ட்டு. இதை வந்து நம்ம அளந்து பார்க்குறப்போ ஒரு கப் இருக்குது, அதனால் சின்ன சைஸ் வாழைப்பழம்னா இந்த மாதிரி ஒரு கப் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வந்து முட்டை சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். ரெண்டு முட்டையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி நம்ம கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம எண்ணெய் சேர்க்கணும். அரை கப் எண்ணெய், நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். கூடவே அரை கப் சர்க்கரை, இது வந்து 100 கிராம். கடைசியாக கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் போல் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இப்போ இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல கேரமல் சிரப், அது வந்து ஓரளவுக்கு நல்லா ஆறி இருக்கும். இப்போ அதை சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம சேர்க்கணும். சேர்த்துட்டு இதை கலந்து விடுறப்போ இந்த மாதிரி ஒரு கலரே சூப்பராக இருக்குது, இந்த கலர் வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மாவு பொருட்கள் சேர்க்கணும். ஒரு கப் மைதா மாவு, இது வந்து 125 கிராம். கூடவே ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கூடவே கால் டீஸ்பூன் சோடா உப்பு, பேக்கிங் சோடா. கடைசியாக கால் டீஸ்பூன் போல் உப்பு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சலிச்சுட்டு நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக ரெடி ஆகிரும். அவ்வளோதான், இது வந்து சட்டன் பண்ணிடலாம் நம்ம. அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், டக்குன் ரெடி ஆகிரும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு லோஃப் பேன் எடுத்திருக்கேன். நம்ம வந்து எப்படி வேணாலும் நம்ம என்ன பேன் வேணாலும் நம்ம பேக் பண்ணலாம். பொதுவே பேக்கரியில் இந்த சைஸில் இருக்கிறனால நான் இந்த பேன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம அவனில் வச்சு பேக் பண்ணணும். அவனை வந்து 175 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 45 நிமிஷம் போல் ஆகும். இதே கேக்கை வந்து நம்ம குக்கர்லேயும் பண்ணலாம். நம்ம போன வாட்டி பனானா கேக் பண்ணும்போது குக்கரில் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி தான். குக்கரில் வந்து நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சு பேக் பண்ணணும். கிட்டத்தட்ட 45 நிமிஷம் போல் ஆகும். இப்போ கேக் வந்து சூப்பராக பேக் ஆகி ரெடியாக இருக்குது. இதை நம்ம வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். கேக் வந்து ஒரு 10 நிமிஷம் ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அலுமினியம் ஃபாயிலெலாம் ஏதாவது ஒரு இது வச்சு நம்ம வந்து அதை வந்து சுற்றி கவர் பண்ணிடணும். அந்த மாதிரி நம்ம கவர் பண்ணி வைக்கிறப்போ கேக் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக அப்படியே மாய்ஸ்டாகவே இருக்கும், ட்ரை ஆகாது. அதனால் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த பேக்கரியிலலாம் நமக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ல, அது மாதிரியே இருக்கும். இதை வந்து அப்படியே வச்சிடலாம். இது வந்து ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பார்க்குறப்போ பாருங்கள், நம்ம கேக் வந்து அவ்வளோ சூப்பராக செம்ம சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து நமக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ நம்ம பீஸ் போட்டு வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ரொம்ப ஒல்லியாக கட் பண்ணால் நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ்டு பீசஸாக நம்ம கட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம ஒரு பட்டர் பேப்பரில் நம்ம சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா மாய்ஸ்டாக அப்படியே சூப்பராகவே இருக்கும். மைதா மாவு சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா மைதா மாவுக்கு பதிலாக நம்ம வந்து 1 கப் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம், அதுலேயும் இந்த கேக் ரொம்ப நல்லாயிருக்கும். டடா, நம்மளோட கேக் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அப்படியே மாய்ஸ்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அவ்வளோ நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.